வணக்கம் வணக்கம். எங்க இருக்கேன்னு பார்த்தனா யானை வர இடத்துல இருக்கோம். யானைமலை காட்டுக்குள்ள இருக்கோமா? ஆமாண்ணா, போலியூர் டேம் பக்கத்துல இருக்கிறோம். ரெண்டு பக்கமும் மலை, 6 மணி ஆனா யானை கீழே வருமா, அதுக்குள்ள வாரி சுற்றி எடுத்துன்னு ஓடினா இப்ப என்ன பண்றோம்னாக்கா எண்ணெய் இல்லாத அப்பளம் பொறிக்கிறோம். 5 மணிக்கெல்லாம் வெளியில போயிடணும். 5 மணிக்கு மேல இருந்தா யானை ஒன்றே அப்பளம் ஆகிடும். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கற்றது கையளவு யூடியூப் சேனல். வணக்கம் கற்றது கல்வினர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70 பேருக்கு உணவு கொடுக்க போறோங்க. 70 பேர் யாருன்னா ஆசிரமத்தில் மன வளர்ச்சி குன்றியவர்கள் தான் உணவு கொடுக்குறோம். என்னென்ன கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, குஸ்கா பிரியாணிங்க, சிக்கன் மசாலா, முட்டை, தயிர் பச்சடி, கேசரி, இதெல்லாம் வந்து இந்த ஆசிரமத்துக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இந்த உணவு யார் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாதவரத்துலேருந்து சித்ராகிறவங்களுக்கு பிறந்த நாள், அவங்க தான் இந்த உணவு கொடுக்குறாங்க. அவரை வாழ்த்துறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ்குமார் மற்றும் தருண் கிருஷ்ணா, இவங்களோடு சேர்ந்து கற்றது கல்வி குடும்பத்தின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கிறோங்க. முதல்ல பொண்ணை பார்த்துட்டு அப்புறமா தாலி கட்டுற மாதிரி அப்படித்தானே அவர் சாம்பல் அப்படித்தான் வரும்ன்றது நானே எடுத்து என்னுடைய பாசையில் அப்படித்தான் வரும். தமிழ்நாடு பூரா வச்சுட்டான். இப்போ புதுசாக வந்து யானைமலை கிட்ட வைக்கிறோம். யானைமலை பேர் வச்சுட்டியா? யானைமலை தூள் உப்பு, உப்பு தூள் பாருங்க, உப்பு கொட்டிருக்காரு மாஸ்டர். இதில் உயிர் சேதம் கூட ஆகலாம், என்றைக்கும் எட்டியே நிற்கிறது ரொம்ப நல்லது. ஏண்டா அப்படின்னு பாக்கிராஜ் சார் சொல்லுவாங்க, கெட்டு தெரிஞ்சு. எண்ணெயை போடுறதுக்கு முன்னாடியே அதில் வந்து அது பேர் சொல்லுவாங்களே, சொல்லுங்க. முருங்கை உப்பு. ஆ சூப்பர். அவர் அப்பளம் செய்கிறாருங்க, தேவசத்துக்கு அப்பளம் எப்படி சொல்லிடுச்சுன்னா அடுத்தது நீ சொல்லி கொடுத்துரு. கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன். தேவசத்துக்கு அப்பளம் போடுறாங்க? தேவசத்துக்கு அப்பளமும் கொடுப்பாங்க. எவ்வளோ அளவு இருக்கு? நம்ம இதில் 2 கிலோ உப்பு போட்டிருக்கோண்ணா. கல் உப்பு போட முடியாது. ஏன்? அது எல்லா இடமும் வந்து அப்பளத்து மேலே படாதுண்ணா. தூளுப்பு வந்து எல்லா இடமும் போடும். சூடு வந்து ஈவனாக போடும், ஈவனாக இருக்கும். யாராவது கல் உப்பு போடுவாங்களா? உப்பு தான் போடுவாங்க. கல் போட்டாக்க வாயில் மாட்டாது. மாஸ்டர் ஒரு நிமிஷம், நீங்கள் இப்படி போட்டுறீங்க, ஆனால் இது கரையணுமா இல்லையான்னு தெரியலையே. இல்லை இப்படியே போட்டு அப்பளத்தை தொட்டு எடுப்பீங்களா சொல்லுங்க. ஒரு சும்மா தண்ணி மண்டு ஊத்து கரைஞ்சிடும். பொதுவாக இந்த காமெடிக்கு எல்லாரும் சிரிச்சிருங்க. அண்ணன் மனசு வேற ரொம்ப தங்கம். ஐயோ சிரிச்சிருங்க. சூப்பர். ஓகே அண்ணே, கண்டினியூ பண்ணுங்க. ஏங்க உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கணும், கேட்கலாமா? எல்லாருமே படலில் வந்து முள்ளில் செய்வாங்க, இல்லைன்னா மூங்கில செய்வாங்க. நீங்கள் கம்பியை போட்டிருக்கீங்க, என்னன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவர் காரியம் செய்யறதுக்கு போட்டிருக்காரு. அவர் அந்த மாதிரி தான் காமெடி பண்ணுவார். வேலி வந்து யானைக்காக போட்டு, வேலி யானைக்கு வந்து போடும். கரண்ட் போகுதுங்களா? கரண்ட் போயிட்டு. ஏன்னு சொல்கிறீங்களே, உண்மையிலே வருமா இல்லை பயமுறுத்துறீங்களா? உண்மையிலே யானை வரும். ஏங்க என்னங்க நீங்கள் நீ பேசுறது? அவர் பயமுறுத்து. நல்லா உப்பு சூடாயிடுச்சா? நல்லா உப்பு சூடாயிடுச்சுண்ணா. எவ்வளோ நேரம் சூட் பண்ணணும் இப்போ? நம்ம அந்த சூடு வந்து கையில் தாங்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கணும். கல்யாணம் பண்ண போகிறீங்களா? ஆமாங்கண்ணா. மூடிடணும். கொஞ்சம் மூடினா அந்த கீழே உள்ள ஹீட்டுக்கு நல்லா வந்துடணா. ஆனால் அப்பப்போ திருப்பி விட்ருணும். அவர் ஏந்திரம் பாருங்க. இல்லைன்னா கருப்பாயிருண்ணா. திருப்பிகிட்டே இருக்கணும். பக்கா வந்துச்சு. முதல் அப்பளம், முதல் அப்பளம் கேட்டு காத்துல அப்புறம் உணர்ந்துடாதா சாப்பிட்றதுக்கு தானே? எதுனாலும் வாங்கிடுவாடா சார். பாயிராஜ் சார் வாங்க சார். கொடுத்து கொடுத்து ரொம்ப நேரம் பேசினு இருந்தா நம்மளுக்கு தர மாட்டாங்க. அண்ணா பாயிராஜ் சார், உங்களுக்கு கட்டிங்க எனக்கு கட்டிங்க இருந்தாங்க.
சார் இந்த மாதிரி நீங்க அப்பளம் போட்டு இருந்தீங்க கல்யாணம் அப்பளம் தாலிட்டு மாப்பிள்ள பசிஞ்சிட்டே முடிஞ்சிருக்கா எவன்டா சாப்பிட்றா மாப்பிள தாலி கட்டினானா உடனே மொழி வச்சுமா ஓடணுமான்னு ஓடினே இருக்காங்க அடுத்ததாக ரெண்டாயிரம் பேர் வச்சது பிவிசி பைப் பிவிசி பைப் போடுறோம் நண்டு மேஞ்சின் வெளியே வர மாதிரி வருது கூட்ட போனால் உங்கள் பொண்டாட்டி செஞ்சு சொல்லி சொல்லி சாப்பிடுங்க வேறு நண்பர்கள் எல்லாம் சொல்லுங்க ஸ்டார் அப்பளம் போடுறோண்ணா மாஸ்டர் ஸ்டார் அப்பளம் சூப்பர் ஸ்டார் ஆகிடுமா இல்லை பஞ்சர் ஆகிடுமா சூப்பர் ஸ்டார் ஆகும் பார் எனக்கு பஞ்சர் ஆகிடும் மாரி தெரிஞ்சு பாரு ஆஹா வராருப்பா வராருப்பா வரதா வராரு 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 ஆயிரம் சார் கூட்ட போய் அவங்க சம்சாரிச்சுக்கிட்ட சொல்லி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட வரணும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நெக்ஸ்ட் டைம் நீ உனக்கு எனக்கு போர்டிங் மீட்டிங்கில் பார்ப்போம் சார் நிறையா பையன் வீணாக கதராது ஆட்டு போறாருண்ணா என்ன மாஸ்டர் நீங்க ஓ போடுங்க அப்படின்னா தான் லவ் ஸ்ட்ராங்காக நிற்கும் வா லவ் வேறு லெவலில் வந்துட்டு வா தம்பி இல்லையா என்னடா இன்னும் நாலே நாள் போடுற LOVE ஐ லவ் யூ வா லவ்ல உப்பு வாரி கொட்டுறாருப்பா அப்போதான் வெளியில் வரும் பாதிய கொட்டை உப்பு கலையாக போகுது வந்துருச்சுன்னா இந்த மாதிரி கல் இருக்கு இல்லைங்களா வெடிப்பு இருக்கும் சரிங்களா அந்த வெடிப்பு வந்துருச்சுன்னா வந்துருச்சுன்னு அர்த்தம் பாய சூடா சாட்டாதானா அதனுடைய பொருள் எப்படி இல்லை அதனுடைய எஃபெக்ட் என்ன சாங்க முடிஞ்சுச்சா முடிஞ்சா உப்பு என்ன பண்றது சாங் அப்ப பயன்படுத்தலாண்ணா இப்ப நம்ம இந்த உப்பு எடுத்து வச்சிட்டோம்னு வீட்டுல வந்து வேர்க்கடலை இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங்க்கு வந்து பாப்கார்ன் கேட்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் கடையில் வாங்காமல் சோளம் காஞ்ச சோளம் இதேமாரி உப்பில் காஞ்ச சோளம் போட்டு பொறிச்சு எடுக்கலான்னா ஆனால் அந்த சோளம் பொறிக்கும் போது மட்டும் மேலே ஒரு மூடி போட்டுடணும் ஏன்னா அது வெடிக்கும் போது அடுப்பை சுற்றி கீழே இருக்கணும்ண்ணா அதனால் அது மட்டும் மூடி போட்டு வேர்க்கடலை சோளம் முந்திரி பாதாம் இந்த பருப்பு வகைகள் எல்லாமே நம்ம இதில் பொறிச்சு நம்ம பசங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக கொடுக்கலாம் ஆயில் இல்லாமல் கொடுக்கலாமா சரிண்ணா வரியா வா வா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறான்னு தெரியல அவர் பிடிக்காதரா அவருக்கு பிடிச்சதெல்லாம் முருங்கதாண்டா முருங்காதான் பிடிக்கும் மரத்தோட வெட்டுறது கண்டிப்பா உன்னை எடுங்க சாப்பிட்டு பார்ப்போம் கையில் என்ன கஷ்டமாக பிடிச்சிருந்து சாப்பிடுங்க முதல்ல என்ன சாப்பிட்றீங்க பேட்டா அந்த அளவுக்கு வந்து நல்லா பொரிஞ்சிருக்கு முறுமுறுப்பா இருக்கு நல்ல முறுமுறுன்னு பொரிஞ்சிருக்குண்ணா
நம்ம எண்ணெயில் போட்டால் கூட சில அப்பளம்லாம் பார்த்தோம்னா நம்சு மாதிரி இருக்கும். இவ்வளோ நேரம் ஆகும், நல்லா அப்படியே மொறு முருன் இருக்குண்ணா. என்ன சார் என்ன சாப்பிட்ற? உப்புக்கல்ல. உப்புக்கல்ல எப்படி இருக்கு? மைனர் உப்புக்கல்ல நல்லா இருக்கு. நான் ஆட்டுண்ணா. ஆட்டு சாப்பிட்றியா? ஆள் கொண்டு எடுத்து கடிங்க. எப்படி இருக்கு? ஆட்டு இனிக்குது என்பா. ஆட்டு இனிக்குதா? உப்பு தானடா போட்டோம், இப்போ இனிக்கும். இனிக்குதா? எண்ணெயில் போட்டு போட்டோம்னா எண்ணெய் வாசனை அடிக்கும். இப்போ எண்ணெய் வாசனே இல்லை, சூப்பராக இருக்கும். அதாவது எண்ணெயில் பிடிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால் கல்யாண ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் பயப்படாதீங்க, எண்ணெய் இல்லைன்னு. உப்பு வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிடுவா? ஐயோ, உப்புல பொறிச்சு சாப்பிடுங்க. சரியா? அதாவது கொலஸ்ட்ரால் உள்ளவங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, உடம்புக்கு நல்லது. எண்ணெய் இல்லை, ஆயில் இல்லாமல் சமைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மெத்தடு. ஒரு சில குடும்பம்லாம் கஷ்டமான குடும்பம்லாம் இருக்கலாம் இருக்குண்ணா, அவங்களும் இந்தமாரி வச்சு இந்தமாரி செஞ்சு சாப்பிடலாம். உப்பு விலை கம்மியாக இருக்கு. இப்போ நம்ம வந்து செக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறோம், அதுவே 300 ரூபா 350 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். வீட்டிலலாம் பார்த்தோம்னா 120 ரூபா 1 லிட்ரு எண்ணெய். 1 லிட்ரு எண்ணெய் வாங்கி நம்ம அப்பளம் பொறிச்சு பாதி வேஸ்ட் ஆகிறதுக்கு 1 கிலோ உப்பு வாங்கினாங்கன்னா போதும், ஒரு 20 ரூபா. அதுலேயே வந்து இந்த மாதிரி பொறிச்சு உடம்புக்கு நல்லா ஹெல்த்தாகவும் சாப்பிடலாம். திருப்பி அதே இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் விதவிதமாக டிசைன் டிசைன்டாக கலர் கலராக செஞ்சு சாப்பிட்ணுனாக்கா எங்கள் சேனலில் பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையாளு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நீங்கள் திராட்சை பைனாப்பிளா? திராட்சை பைனாப்பிளா? சூப்பர். கிடைக்கிறோம்ல சுஸ்கா ஸ்பெஷல் ஆர்டர். ஆமாங்கண்ணா, அதுவும் பிரியாணி மாதிரி தானா? சனாமா, சிக்கன் மசாலாவா? ஆமா. சனாமா, நீங்கள் தான் குழம்பு வைக்கிறீங்களா? ஆமா. நீங்கள் தானே? எல்லாத்துக்கும் ஆமா தான். ஆமாம், அதுக்கும் ஆமா சொல்லு. நினச்சா எங்கள் ஆசிரமத்துக்கு எடுத்து வச்சலாமா? ஆமாங்கண்ணா. இந்த மாதிரி சித்ரா அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நம் மையத்தில் உள்ள அனைவருக்கும் இனிய மதிய உணவு அளித்தமைக்காக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் பெருநாள் வாழ்த்துக்களையும் சார்பாக தெரிவித்துக்கொள்கிறோம். நன்றி. அன்பிரேவா, எதிரில் ஆகாரத்தை நமக்கு அளித்த இறைவா, பிரியாணி நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வணக்கம் நேரிலே. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பனையூரில் வந்து ஈசிஆர் ரோடு பக்கத்தில் லிட்டில் ஆர்ட்ஸ் மென்டலி ரிட்டையர்டு ஹோம் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 70 பேர் இருக்காங்க. இங்கே சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 பேர் இருப்பாங்க. மற்றவங்களாம் உடம்பு முடியாதவங்களாம் வந்து இந்த ரூமில் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நேரடியாக தட்டில் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துறாங்க. சித்ரா அவங்களோட பிறந்தநாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறாங்க. இதே மாதிரி உதவிகள்லாம் நீங்களும் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கட்டுறது கல்வி சேனலில் கீழே வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கல்வி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்